பார்ட் ஒன்ல 30 வரையும் பார்த்துருக்கோம். இப்போ 31 அப்ளிக்கு பயன்படுத்தும் தையலின் பெயர் பட்டன் துளை தையல் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 32 பார்த்தீங்கன்னா பல ஸ்டைல்களில் உள்ள எழுத்துக்களை சாட்டின் பயன்படுத்தி செய்யப்படும் எம்ப்ராய்டரி டேஷ் என்று அழைக்கப்படும். இதுக்கு சி மோனோகிராம். 33 பார்த்தீங்கன்னா வெல்வெட் அல்லது சாட்டின் அல்லது திக்கான துணிகளில் தைக்கப்படும் கோல்டன் எம்ப்ராய்டரி டேஷ் என்று அழைக்கப்படும். இதுக்கு சி சர்தோஷி. 34 துணியின் மீது துணி துண்டுகளை வைத்து தையல் மூலம் அதனை அந்த இடத்தில் இணைக்கப்பட்டு அதன் மீது அழகான எம்ப்ராய்டரி செய்வது டேஷ் என்று அழைக்கப்படும். அப்ளிக் பி அப்ளிக் ஆன்சர். 35 துணியில் நல்ல பக்கத்தில் சிறிய கை தையல் மிஷின் தையல் போன்று தோற்றம் அளிப்பது டேஷ். இதுக்கு ஆன்சர் பி பேக் தையல். அடுத்தது 36 லீயின் அமைப்பில் உள்ள நூலின் வலிமை எந்த அலகில் குறிப்பிடப்படுகிறது? அதுக்கு ஏ பவுண்ட். 37வது குவஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் வியூ ஏற்படுத்துவதற்கு பாவும் மற்றும் ஊடை இழையின் ரிப்பீட் எண்ணிக்கை எது? ஏ 2×2. 38 வந்து துணியில் எந்த டிசைன் இருந்தால் குறுக்கு கோடு தெரியும்? ட்வில் டிசைன் பி ட்வில் டிசைன் அதான் ஆன்சர். 39 வெப்டு பைல் துணி தயாரிப்பில் உள்ளது டேஷ். ஒரு வித பாவு இழைகளும் இரண்டு வித ஊடை இழைகளும் அதான் ஆன்சர். 40 பார்த்திங்கன்னா வெப்டு பைல் துணியானது இவ்வாறு இருக்கும். ஏ ஆன்சர் பாவு இழைகள் சென்டிமீட்டரை விட ஊடை இழைகள் சென்டிமீட்டர் அதிகமாக இருத்தல். ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா 41 டேஷ் பிரைன் கப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் டி லிங்க் பட்டன். 42 டேஷ் என்பது துணியின் ஓரங்களில் அதன் நூல் இழையில் இருந்தோ அல்லது வேறு நூலினாலோ செய்யப்படும் ஒரு அழகுபடுத்தும் முறையாகும். டி பிரிஞ்ச். 43 உடம்பில் உள்ள வளைவுகளுக்கு ஏற்றவாறு உடைகளை வடிவமைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது டேஷ் டார்ட் பி டார்ட். 44 டேஷ் பயன்படுத்தி சீம்ஸை வேகமாக சரியாக துல்லியமாக மேட்சிங் செய்வதற்கு சீம் கோடுகளுடன் கூடிய டைமண்ட் வடிவத்தை குறிப்பிடுகிறோம். இதுக்கு ஆன்சர் சி நாட்ஸ். 45 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுர்வார் டிராப்ட் செய்யும் போது பயாஸ் பேக் தைப்பதற்கு டேஷ் சீட் அளவு எடுக்க வேண்டும். இதுக்கு ஆன்சர் பி 2/3 ஆர்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.